So, in the video, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 13 மாவட்டத்துக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலைக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சோ இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் என்ன, கல்வி தகுதி என்ன, சம்பளம் என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். சோ இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது. சோ இத பத்தின அனைத்து தகவலையும் தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இது மாதிரியான வேலை வாய்ப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். சோ எந்தெந்த மாவட்டத்துக்கு இந்த வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலையை பத்தின பேசிக் டீட்டெயிலை பார்த்துருவோம். இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வருட பல்நோக்கு சுகாதார பணியாளர் அல்லது சுகாதார ஆய்வாளர் அல்லது துப்புரவு ஆய்வாளர் கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிக வேலை வாய்ப்பு தான், ஒரு 11 மாத காலத்துக்கான ஒரு தற்காலிக வேலை தான். மாத சம்பளம் பொறுத்தவரையும் 14,000 கிட்ட தராங்க. வயது வரம்பு பாத்தீங்கன்னா 35 வயதுக்குள்ள இருக்கணும். விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கும் அந்த லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மாறுது. ஸோ அதை வந்து நீங்கள் உங்கள் மாவட்ட நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது, நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ தற்போது இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா 13 மாவட்டத்துக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அனைத்து மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதற்கான அனைத்து லிங்க்கையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த அனைத்து மாவட்டத்திலையுமே ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு மட்டும்தான் ஆட்கள் எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஹெல்த் இன்ஸ்பெக்டரோட ஒரு சில பதவிக்கும் ஆட்கள் எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி எப்படி விண்ணப்பிக்கிறது அது பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே எப்படி இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும், அதாவது உங்கள் மாவட்ட நோட்டிஃபிகேஷன்லேயே எப்படி அந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர்லேயே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு சில மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுக்காம இருக்காங்க. ஸோ அப்படி இருந்தால் எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லைன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, ஸோ அந்த அட்ரஸ்க்கு நேரில் சென்று இந்த வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி பூர்த்தி செஞ்சு அப்படியே நீங்கள் நேரடியாக விண்ணப்பிச்சுட்டு வர வேண்டியதான். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு நோட்டிஃபிகேஷன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2வது நோட்டிஃபிகேஷன் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையுமே பார்த்துக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி இப்போ பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கரூர் மாவட்டம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கரூருக்கு ஆப்போசிட்டில் இருக்க கிளிக்கியரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தோட ரெக்ரூட்மெண்ட் பேஜுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அப்படியே ஸ்வைப் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டே அப்ளிகேஷன் இன்வைட்டட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதற்கான நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை இங்கே ஃபைல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்ட நோட்டிஃபிகேஷனையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மாவட்டத்துக்கு இந்த வேலை வாய்ப்பு அறிவிக்கும் போது அப்டேட் பண்ணணும்னா ஜஸ்ட் உங்கள் மாவட்டத்தின் பேரை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க.